இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தலைப்பு, லாபம். லாபம் தரக்கூடிய விஷயங்கள், நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சரிதான் நண்பர்களே. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷமே எனக்கு. அப்படிங்கும் பொழுது எந்த ஒரு காரியங்கள் செஞ்சாலும் வெற்றி வேணும் இல்லையா, எந்த ஒரு காரியம் செய்தாலும் விஜயம் வேணும் இல்லையா. அப்படிங்கும் பொழுது அது தரக்கூடிய அமைப்பு என்ன? ஆனால் இதில் வருத்தமான விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் இந்த மாதிரி அமையுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ அது எந்த மாதிரி விஷயங்களில் இருக்குது? சில பேருக்கு, 100 பேரில் ஒரு 25 பேருக்கு இந்த மாதிரி யோகங்கள் இருக்கும். அப்போ அந்த யோகத்தை வந்து அவயோகமாக மாற்றுறது ரொம்ப 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 ஈஸி. ஏன்னா தப்பான விஷயத்தை ஆப்போசிட் பிளானெட்டுக்குள்ள வேலையை காரகத்துவமாக பண்ணாங்கன்னா தப்பாக போயிடும். பட் அந்த அவயோகமாக இருக்கிறத வந்து யோகமாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழிபாடுகள் மூலமாக மட்டும்தான் அதை மாற்ற முடியுமே ஒழிஞ்சு இதை மாத்திரம் மாறும், அதை மாத்திரம் மாறும், அதெல்லாம் மாறாது. அப்போ அந்த தெய்வத்தால் மட்டும்தான் அது உங்களை காப்பாற்றி தர முடியும். அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது உங்களுடைய 11ஆம் வீடு, இந்த 11ஆம் வீடுங்கிறத லக்னத்திலேருந்து பார்க்கணும். லக்னத்திலேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அப்போ அந்த 11th ஹவுஸில் அது யார் கொடுக்குறாங்க? ஒருவேளை நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தால் தான். ஏன் அதை மேஷ லக்னம் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் மேஷ லக்னம் மேஷ லக்னம் அப்படின்னே நீங்கள் கேட்குறீங்க. சிம்பிளாக புரியணுன்றதுக்காக, அவ்வளோதான். அப்படிங்கும்போது மேஷத்துலேருந்து எடுத்திங்கன்னா 11ஆம் வீடுங்கிறது கும்ப வீடு. அப்போ அந்த கும்ப வீடு யார்? இந்த மகர வீடுக்கும் கும்ப வீட்டுக்கு யார் அதிபதி அப்படின்னா, சனீஸ்வர பகவான், அந்த ஈஸ்வர பகவான். அப்போ அந்த சனீஸ்வர பகவானோட குரு யார்? காலபைரவர். அப்போ அந்த காலபைரவரை வழிபாடுகள் பண்ணணும்னா வழிபாடு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு அவர் இன்னொரு வைணவ ரீதியாக வழிபாடு பண்ணணும்னா யாரை வழிபடணும்? ஆஞ்சநேயரை வழிபடணும். இந்த ஆஞ்சநேயரோட வழிபாடை பண்ணிக்கோங்க. ஒருவேளை அந்த இடத்துல கும்ப வீட்டில் ஒருவேளை என்ன பிளானட் இருக்கோ அந்த இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? செவ்வாய்க்கு யார் அதிபதி? முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானோட வழிபாடை பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து அந்த செவ்வாய் பகவான் எந்த சாரத்தில், நட்சத்திர சாரத்தில் பிளானட் இருப்பாங்க? ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸு, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எப்படி நீங்கள் குக்கிங் கற்றுக்குறீங்க, அதே மாதிரி எல்லா கலைகள் கற்றுக்குறீங்களா, இதே மாதிரி ஒரு சிம்பிளிஃபைடாக பாருங்கள். இதை இது என்னமோ ஒரு பயம், ஜோதிடம்லாம் என்னமோ சாமி அப்படின்லாம் பார்க்காதீங்க. இது டோட்டலி பேஸ்ட் ஆன் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், சரிங்களா? அப்படிங்கும்போது அதில் ஒரு கணக்குலேயும் ஒரு சயின்ஸ்லேயும் ஆராய்ச்சிலையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் அதை வந்து கற்றுண்டு அழகாக உங்கள் லைஃப்பையே நீங்கள் டியூன் பண்ணி கொண்டு போயிடலாம், சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த இதில் இருக்கும்போது பக்கத்துலேயே அந்த சார்ட்ஸ் இருக்கும். அந்த சார்ட்ஸ்லாம் அந்த நட்சத்திர சாரம்னு இருக்கும். அந்த நட்சத்திர சாரத்தில் உள்ள பிளானட் என்ன, அந்த பிளானட்டோட தெய்வம் என்ன, அந்த தெய்வத்தை ஒரு 5 நிமிஷம் கும்பிட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் தொழில் செய்கிறீங்க, இது நான் அப்போ 11 பாவத்துக்கும் நான் கும்பிட்டுட்டே இருக்கணுமா? தேவையில்லை. உங்களுக்கு வந்து அந்த லாபஸ்தானம் கெட்டு போகுது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து லாபமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ அந்த தொழில் ஸ்தானத்தில் உள்ள அந்த லாபத்துக்குள்ள தெய்வத்தை நீங்கள் வழிபட்டுட்டே இருக்கும்போது நல்ல காலமாக இருந்தால் 1 கிடைக்கிறதுக்கு பதிலாக 10 கிடைக்கும். சில பேர் நேச்சுரலாக இன்ஹெரண்ட்டாக என்ன பண்ணுவாங்க, இன்ஹெரண்ட்டாக தானாகவே தெரியாமலே அந்த வழிபாடு பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஜெயிச்சிட்டே இருப்பாங்க, சரிங்களா? அப்புறம் அந்த பாதகாதிபதி தசை வரும்பொழுதோ பாதகாதிபதி புத்தி வரும்போதோ அந்த வழிபாடையே விட்டுருவாங்க, கீழே இறங்கிடுவாங்க. அப்புறம் ஜாதக ரீதியாக உள்ளே போகும்போது, ஆஹா இது தெரியாமல் தான் நான் இவ்வளோ நாள் இந்த தெய்வத்தையே வழிபட்டேனான்றது, திருப்பி வழிபாடு பண்ணுவாங்க, திருப்பி ஜெயிச்சிருவாங்க. காரணம் என்னென்னா, ஜாதக ரீதியாக அது நல்ல காலம் வரும்பொழுது அந்த வழிபாடு செய்ய முடியும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கும் பொழுது அந்த தெய்வத்தையும் நீங்கள் வழிபட்டுட்டே வரும்பொழுது இது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும், ரைட்? இதை தவிர்த்து தாந்திரிக ரீதியான அந்த வழிபாடு ஏதாவது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா பசு நெய் எடுத்துக்கணும். இந்த பசு நெய்யை எடுத்துகிட்டு ஒரு 27 பேருக்கு, சரிங்களா, 27 பேருக்கு உங்களால் கொடுக்க முடிகிற பட்சத்தில் இந்த பசு நெய்யால் ஆன ஸ்வீட்ஸ் செஞ்சு தானமாக கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அதையே அந்த 27 கோயிலுக்கு போயிட்டு பசு நெய்யை பிரிச்சுட்டு அதையும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அதை நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு கொடுக்கலாம், சிவன் கோயிலுக்கு கொடுக்கலாம். இதையும் ஒரு வகையாக கொடுக்கும் பொழுது, இதை நீங்கள் தானமாக ஸ்வீட் கொடுக்கும்போது தலையை சுற்றிலாம் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க, அது தப்பாக போயிடும். அதை விட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அன்பாகவே கொடுக்கலாம். அந்த பசு நெய்யில் பண்ண ஸ்வீட்ஸை கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 27 கோயிலுக்கு, இப்போ நீங்கள் 1 லிட்டர் நெய் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதை 27 பாகமாக பண்ணி கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் 27 கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம். இதை 7 வாரம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் போயிடும். இது இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லாடம் வாங்கி வச்சுக்கிறது. லாடம்ங்கிறது குதிரை லாடம். இந்த குதிரை லாடம்ங்கிறது, இதில் நீங்கள் ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே, அதாவது கருப்பு குதிரையோட பின் லாடம் கிடச்சா பெரிய யோகம், சரிங்களா? அதுவும் தேஞ்ச லாடமாக இருந்தால் ரொம்ப யோகம், சரியா? அதனால் நீங்கள் போனவொடனே கேட்காதீங்க, இது கருப்பு குதிரையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏதோ இருக்குது போலான்ட்டு அதோடய விலை பல மடங்கு ஏறிடும், இல்லையா?
அப்படிங்கும் பொழுது அந்த லாடத்தை வாங்கி வச்சுட்டு இந்த லாடத்தை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நிலைக்கு நேராக, இதை சில பேர் உடனே என்ன சொல்லிடுவாங்க, இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது தப்பாக போயிடும் அப்படி இப்படின்னு உங்களுக்கு பயமுத்துவாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் கல் தோன்றி வந்த ஒன்றா காலத்தே முந்தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி அப்படிங்கும் பொழுது நம்ம பாட்ட முப்பாட்டங்க வீட்டிலலாம் பாருங்கள் அது இருக்கும் அந்த லாடம், சரிங்களா. அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய திருஷ்டி, உங்களுக்கு வரக்கூடிய சில பேர் நல்லா சிரித்து பேசுவாங்க ஆனால் உங்களை பின்னாடி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க பாருங்கள், இதனாலையும் சில பேருக்கு தொழில் கெட்டு போகும். அப்போங்கும் போது அந்த பின் லாடத்தை எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டு நிலையில் பண்ணலாம், இல்லை நிலைக்கு ரைட் ஹேண்ட் சைடு வைக்கலாம், இல்லை இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வைக்கலாம், சரிங்களா. சில பேர் ரைட்டில் தான் வைக்கணும், லெஃப்டில் அப்படிலாம் இல்லை, பார்க்குற இடத்துல அதை கொண்டு போய் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன பண்ணுங்கன்னா நல்ல அரகஜா எடுத்து அந்த அரகஜாவை அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனம் வரக்கூடிய விஷயங்கள் புணுகு எடுத்து வைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் போடாமல் இந்த மாதிரி இதை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதில் சந்தனம் வைங்க, சந்தனம்னு வச்சா தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்குறேன், எது பண்ணாலும் ஒரிஜினலாக எடுத்து வைங்க. அதை வந்து நீங்கள் சந்தனத்தை உரைச்சி அதில் எடுத்து வச்சுட்டு அதில் குங்குமம் வச்சுட்டு வாங்க. இதையும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் உங்கள் தொழிலில் லாபங்கள் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதோட சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடையும் நீங்கள் செஞ்சுன்னு பண்ணும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் எல்லா லாபமும் கிடைக்கும் நண்பர்களே. ஒருவேளை உங்களுக்கு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம பெய்டு கன்சல்டேஷன் தான் பண்ணுறோம், தேவைப்பட்டால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் லாட இதாக இருக்கட்டும், அதே மாதிரி தாந்திரிக ரீதியான எல்லா வகையான பொருட்களும் நம்ம முன்னாடியே 6 மாதத்துக்கு சொன்னோம், முன்னாடி சொன்னது தான் ஜான்வரி மாதத்துலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற .com போய் பார்க்கலாம். ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலையும் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாந்திரிக ரீதியான பொருட்களும் உங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே ஜென்யூனாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி தரேன். ஏன்னா எல்லாமே நம்மளாக பார்த்து பண்ணக்கூடிய விஷயங்கள் தாங்க, இதில் எதுவுமே ப்ரீஃபிக்ஸ்டாக நாங்கள் பண்ணி விற்கலை. நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தினமாக பண்ணி நம்ம கொடுப்போம், எந்திர ரீதியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் உங்களுக்கு அதை வாங்கிக்கலாம் நண்பர்களே. பசுஞ்சாணி திருநீர் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நெய் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். அதே மாதிரி பானலிங்கம் தேவைப்படுறவங்க இலவசமாக வந்து வாங்கிக்கலாம். பஞ்சாங்க கேலண்டர் வேணுங்கிறவங்களும் இலவசமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.